अस्सलाम वालेकुम। हाय एवरीवन, वेलकम टू अलमास बिलाल कुकिंग। रोम नाल गैप आयिडुच्चुंग, कुछ बिजी अदनाला नम्म इन्नैक्कु ओरु सूपरान ओरु हेल्दियान रेसिपिल इरुंदु स्टार्ट पण्णलाम। पावक्काय वच्चु सूपरा ओरु पोरियल मारि इल्लाम कुळम्बम इल्लाम नल्ल हेल्दियान ओरु डिश सेय्यलाम। फर्स्ट वंदु तेंगण्णै ओरु 2 टेबल स्पून पोट्टुकोंगा। तेंगण्णै एंत ऑयिल वेणा पोट्टुकोंगा, बट 2 टेबल स्पून पोट्टुकोंगा। कडुगु, அதுக்கப்புறம் உளுந்து, உளுந்த பருப்பு, கடலை பருப்பு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா வணக்கிட்டு பாவக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த பாவக்காயும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாவக்காய் வந்து கசப்பு இல்லாமல் இருக்கணும்னா அதோட தன்மையாக போயிடும். ஸோ கசப்பு இருக்கும், பட் இருந்தாலும் ஓரளவுக்கு கம்மியாக ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். பாவக்காய் போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அது கூட கலந்து விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சைட் பை சைடு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து சீரகம் ஒரு ஸ்பூனு, பூண்டு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. நான் வறுத்து வச்சுருக்க பீனட்டை வந்து நான் வந்து ஒரு 50-70 கிராம் அளவு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லித்தலை இது நல்லா போட்டு முடிஞ்சளவுக்கு தண்ணி போடாமல் கொஞ்சம் குற குறன்னு அடித்து வச்சுக்கோங்க. அடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த பாவக்காவை பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு பாவக்காய் தான் எடுத்திருக்கேன், ஸோ அதுக்கான அளவு தான் நான் எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பீனட் போட்டு நம்ம சீரகம்லாம் போட்டு அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குங்காட்டிக்கு ரொம்ப பேஸ்ட்டுமாக ஆயிடுச்சு. நீங்கள் மிக்ஸி ஜார் நல்லா காய வச்சு போட்டிங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி வரும், அப்போ போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை கலந்து விடுற கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு, நீங்கள் பவுட்ரு மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட பாவக்காவை போட்டு பீனட் போட்டு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்லாம்.